பழனி மலைக்கோவிலில் போகர் சன்னதியில் அத்துமுறை நுழைந்து கதவை உடைத்த பழனி கோவில் இணை ஆணையரை கண்டித்து பழனிமலை முருகன் கோவில் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலையில் உள்ள நவபாசன முருகன் சிலையை வடிவமைத்து பூஜித்து வந்த போகர் சுத்த ஜீவசமாதி அடைந்த இடம் மலைக்கோவில் சன்னதியை ஒட்டி அமைந்துள்ளது. சுத்தர் போக சன்னதியை போகரின் சிலரான புலிப்பாணி சுத்தரின் பரம்பரை வாரிசுதாரர்கள் நிர்வகித்து வருகின்றனர். தற்போது புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் ஆதனமாக உள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் போக ஜெயந்தி அன்று பழனி மலைக்கோவில் அமைந்துள்ள போக சன்னதியில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அப்போது பழனி கோவில் இணையாணையர் நடராஜன் உத்தரவின் பேரில் போகர் சன்னதிக்கு வந்த கோவில் ஊழியர்கள் போகர் சன்னதியின் பாதுகாப்பிற்காக போடப்பட்டிருந்த கதவுகள் உடைத்து பெயர்த்து எடுத்து சென்றதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து புலிப்பாணி ஆதீனம் நிர்வாகத்தினர் இணையாணரிடம் கேட்டபோது எவ்வித பதிலும் சொல்லவில்லை என கூறப்படுகிறது. இதனால் போகர் சன்னதியில் போகர் வழிபாடு நடத்திய விலை மதிப்பெற்ற மரகதலிங்கம் மற்றும் புவனேஸ்வரி அம்மன் விக்கிரகம் ஆகியவை உள்ள நிலையில் சன்னதி கதவை உடைத்து எடுத்து சென்றது பக்தர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பழனி கோவில் இணையாணையரின் செயலை கண்டித்து பழனிமலை முருகன் கோவில் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி கோவில் இணையாணையர் அலுவலகம் முன்பு நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழனி ஆதீனம் புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் அதிமுக பாஜக பாமக இந்து மக்கள் கட்சி சிவசேனா இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அத்துமீறி போக சன்னதியில் நுழைந்து கதவை உடைத்து சென்ற செயலில் ஈடுபட்ட இணையாணையரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் விலை மதிப்பெற்ற மரகதலிங்கத்தை அபகரிக்கும் நோக்கத்திலேயே இணையாணையர் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டிருப்பார் என்ற சந்தேகம் எழுந்தால் அவர் மீது முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் பழனி கோவிலுக்கு புதிதாக IAS அதிகாரியை இணையாணையராக நியமிக்க வேண்டும் என்றும் பஞ்சாமிர்தம் மற்றும் பிரசாதம் விற்பனைக்கு முறையான பில் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் விட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.